ஹே கைஸ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட், த ஷின் பேட் பாட்காஸ்ட். இது விக்னேஷ் மற்றும் என்னுடைய நண்பன் பாலா. போன எபிசோடு வந்து தனிமையில் பாலா வந்து புலம்பிக் கொண்டிருந்தான். ஸோ இந்த வாரம் வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பண்ணலாம் புலம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த எபிசோட ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ இட் வாஸ் பேசிக்லி இட் வில் ரிவால்வ் அரவுண்ட் அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் கிளப் இன் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு மீ. 12 இயர்ஸ் பேக் மேன்செஸ்டர் யுனைடெடும் அவங்களோட டிரான்ஸ்ஃபர் சாகா சாகான்னு கிடையாது, ஒன்லி சாகா இஸ் ஹேப்பனிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ரொனால்டோ. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் வி ஆர் ஸ்பெண்டிங் 100 M ஃபார் ஆண்டனி. நெஞ்சே ஒழிக்குது, இது கொஞ்சம் முன்னாடி பண்ணால் கூட கம்மி பண்ணிட்டு வேறு திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் யா, ஆன் ஜென்ரல் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அண்ட் பல் ஹவு ஹேஸ் பீன் யுவர் மூட் வாட்சிங் மேன்செஸ்டர் யுனைடெட்? பெட்டர், லைக் நான் வந்து 2 வாரம் முன்னாடி பண்ணதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. அண்ட் இந்த சவுத்ஹாம்ப்டன் மேட்ச், இதே மேட்சே வந்து நம்ம போன சீசன் ஆடி இருந்தோம்னா கண்டிப்பா 3-4 கோல் விட்டுருப்போம். சவுத்ஹாம்ப்டன் மேட்ச் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு, பட் வி ஸ்க்ரேப்ட் இட் த்ரூ தான் சொல்ல முடியும். தட்ஸ் தி பிரட்டி ஆனஸ்ட் திங் தட் வி கேன் டாக் அபௌட் இட். பட் தோத்தா தான் உனஸ் கண்டிப்பா கடுப்பா இருப்போம் ஆஃப்டர் தி லிவர்பூல் வின். பட் இப்போ தான் 2 வின்ஸ் இன் ரோ அப்படிங்கறப்ப சொல்றப்ப நல்லா இருக்கு. அந்த நாசர் சொல்வாரு போக்கில, இது சொல்றப்ப எவ்வளவு கர்வமா இருக்கு பாத்தியாடா அப்படிட்டு. பிளஸ் நம்ம அவே வின்ஸ் வந்து நாங்க எனக்கு தெரிஞ்ச அவுட் அண்ட் அவுட் சாசி பிளேயர்னா நானி நானி தான் கடைசியா நமக்கு ஆனது. Yeah, I can get what you mean. But பாப்போம், நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சா உடஞ்சிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு 2 சீசன்லேயே 3 சீசன்லேயே கிளம்புறான் இல்லாட்டி லோனுக்கு போயிருவான் சொன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ ஆமாம், கீப்பிங் இட் வெரி 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 லோ, பட் வில் வில் சப்போர்ட் வாட் வாட் டென் ஹாக் இஸ் கோன் டு அபவுட் தி ஸ்குவாட். இட்ஸ் பிரிட்டி எக்ஸைட்டிங். அண்ட் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த பிளேயர் வந்து பிரிட்டி மச் டென் ஹாகோட பிளேயர். 2 சீசன் வந்து டென் ஹாக் வந்து அயாக்ஸ்ல வளர்த்து கூட்டிட்டு வந்த பிளேயர்னால ஹி நோஸ் ஹிம் இன் அண்ட் அவுட், அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த இன்டகிரேஷன் நம்ம ஸ்குவாட்ல. The only compilation that I would avoid seeing is Manchester United sign பண்ற players. It's ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி விட்டுச்சுனா அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடிஞ்சு. அந்த கம்பைலேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம ஆளு லிசாண்ட்ரோ மார்டினஸ் ரெடி பண்றாரு, அவர் கம்பைலேஷன் தான் பறந்துட்டு இருக்கு கடைசி 2 மேட்சா எல்லா பக்கமும். Yeah, it's everywhere also proving many people wrong. I think I am happy that I'm not hearing that again that he shot. Yeah, ரொம்ப இதுவே பாரு, இன்னும் ஒரு மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரே ஒரு ஏரியாஸ்பெஷலி நம்ம என்னைக்கு ஃபுல்லா மட ஆடுறோமோ அன்னைக்கு அலெக்சாண்டர் மிட்ரோவிச் வந்து கண்டிப்பா புள்ளி பண்ணுவான். அவன் எல்லா லீக்ல எல்லா சென்டர் பேக்ஸையும் புள்ளி பண்றா இருந்தாலும் நல்லா 6-6 மேல இருந்துட்டு. அதே மாதிரி உல்ஸ் சைன் பண்ண போற புது ஸ்ட்ரைக்கர் அந்த சாசாவும் புள்ளி பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அது எல்லா சென்டர் பேக்ஸ்க்கும் நடக்கும். அப்படி பார்த்தா வாண்டைக்க வந்து மாசியால் வந்து போட்டு செய் செய்யும் செஞ்சாரு அந்த மேட்ச்ல 1/2 முக்கால் மணி நேரத்துல. அது யூஸ்வலி ஹேப்பன்ஸ் லைக் சம்திங் லைக் ஒரு இட்ஸ் சம்திங் அசோசியேட்டட் வித் ஆர் கிளப் ஃபார் த லாஸ்ட் 10-12 இயர்ஸ். இட்ஸ் லாஜிக்கல் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் தட் கிரேட்ல. ஸோ அதனால ஈஸி வி ஆர் த என்ன சொல்றது த ஹேஸ் டு பி beaten very badly. So அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நம்ம மேல தான் மீடியா அட்டென்ஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அதுதான் கடுப்பா இருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் பீன் எ பிரிட்டி பாசிட்டிவ் வீக் தான் சொல்றேன் தி லாஸ்ட் 2 மேட்சஸ். அண்ட் ஐ அம் கிளட் தட் வி வான் தி லிவர்பூல் மேட்ச். தட் ஹஸ் பீன் எ கிரேட் ரிலீஃப் ஃபார் many of us. இஃப் அது தோத்துந்தா அது எப்படி போயிருக்குமே தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் வாட் வுட் ஹேப்பன் டு தி ட்ரான்ஸ்ஃபர். இது ஆல்சோ அது எப்படி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி இதா இருக்கும். ஐ மீன் ஆப்வியஸ்லி வி வுட் ஹவ் காட் ஆண்டனி, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் எப்படி திரும்பி இருக்கும், எப்படி நியூஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கும்னு தெரியல. பட் ஒன் க்வெஸ்சன் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, சாரி ஓவர் தி லிவர்பூல் விக்டரி. நான் இப்பதான் வெளில வந்தேன் இப்ப, மீன்ஸ் ஐம் ஜஸ்ட் லைக் லாஸ்ட் வீக்கெண்ட் ஐம் லைக் ஆயா ஓகே அந்த அந்த இது போதும், இட்ஸ் டைம் டு திங்க் அஹெட் அபவுட் இட். பட் தட் விக்டரி வாஸ் வெரி குட்ல மென்டலி. ஐ வாஸ் லைக் ஓ மை காட் ஷிட் வாட்ஸ் ஹேப்பன் ஸ்வீட்.
உண்மையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தூங்கிட்டேன், ஏன் தெரியல நான் ஐ திங்க் அப்பதான் வெளியில போயிட்டு வந்தனால ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் ஆல் செட் டு வாட்ச் தி மேட்ச் பட் அப்படியே தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப். Then I was like, shit, what's happening? Why am I going to go? Second half, I was like, wow, Manchester United. Even though like, romba possession la illa, but still, it was a good counter-attack game for us. So it was really good. I was like, how did the match end? I was like, 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 but... அது மாதிரி ஜாலியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. பெரிய மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிட்டு அடி ஹோம் சப்போர்ட் வாஸ் பிரில்லியன்ட். ஐ மீன் இட் வாஸ் லைக் எல்லாமே நல்லா இருந்தது அந்த மேட்ச்ல. போன மேட்ச்மே நல்லா இருந்தது. போன மேட்ச் ஆக்சுவலா ஈஸியா 2-0 சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிடலாம். நம்ம அன்னல் லேண்டர் கடைசியில வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு. Yeah, that was pretty. I mean, I don't know. I thought it was some injury in nadula avar vand substitute ana pora something happened. I didn't know what was that and ad pathi nariyum paakum illa so I pichittu edho extend ana mari pidichittu okkandirundara ana adutha nimisham pe vand a undu konjam gilli pada vijay mari dance aadittu irundar ulla vand. I mean the last vand should have been the final nail ra adu eppadi miss panna or I mean twice once vand எனக்கே புரியல. Forget that, the last one வச்சுக்கோ. இந்த லாஸ்ட் ஒன் வாஸ் ப்ரூனோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு ஓடிட்டு உயிரை கொடுத்து ஓடிட்டு வந்தான். பட் இட் வாஸ் நத்திங் பட் ஸ்டில் வி வான் தி மேட்ச். அதனால மன்னிச்சிடலாம்னு சொல்ல முடியாது, மறந்துடலாம் தான். பட் அன்னல் லேண்டர் பத்தி பேசுறப்போ இந்த வாரமே வந்து ஒலிம்பிக் மார்சேக்கு வந்து அனுப்பிவிட பார்த்தாங்க. இப்போ வந்து நாப்பலி கூட பேசிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலே அது பயங்கரமான டீல் என்னன்னா, நாப்பலி வந்து அவங்க ரொனால்டோட ஏஜென்ட் வந்து நாப்பலிக்கு இவரை அனுப்பிட்டு அங்கிருந்து நமக்கு வந்து விக்டர் ஓசிம் என்ன வாங்கி கொடுக்குறாரோ நம்ம வந்து 120 மில்லியன் யூரோஸ் பே பண்ணுமா. ஸோ ரெண்டு மூணு ஜேர்னலிஸ்ட் சொன்னாங்க, பேசிக்கலி ஹி ட்ரை டு ஸ்டாப் த டீல் ஃபார் ஆண்டனி. ஏன்னா நம்ம வந்து அந்த காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மள்கிட்ட காசே இருக்காதுன்ட்டு. பட் தேங்க்ஃபுல்லி த கிளப் டிடன்ட் லிசன் டு திஸ் கே அண்ட் வென் ஃபார் ஆண்டனி. ஐ மீன் நான் தேங்க்ஃபுல்லின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒசிம்மென் வந்தால் நான் வந்து அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த சென்டர் ஃபார்வர்டுக்கு அடித்த ஒரு 8 சீசன் காலே தேவையில்லை. ஈஸிலி ஒன் ஆஃப் த ஹீ இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்ட் ஆர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டாப் 3 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இந்த வேர்ல்டு இன்னும் ஒரு 2 சீசன்ல. ஸோ பண்ணிருக்காங்களாம் எல்லா கிளப்பும் இந்த 7 எங்களுக்கு 7.5 அதனால வேணாம்னு சொல்லிட்டு யாருமே வந்து சைன் பண்ண இல்ல. சோ ஆ பாலா ட்விங்க் வேர்ட் ப்ளே ஆட்டா ச்சே மாஸ்கட்டடா. தட்ஸ் வாட் ரொனால்டோ ஹஸ் பீன் டுயிங் டு அஸ் ல. சோ அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, இஸ் நாட் ஹி டசன்ட் வாண்ட் டு ஸ்டே நல்லாவே தெரியுது. அண்ட் சப்பா இறங்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. டென்னாக் ரொம்ப கிளியரா இருக்காரு, நான் ஆர்சிஎல் இல்லைன்னா நான் ராஷ்வர்ட கூட ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடுவேன், ஆனா உங்களை வந்து நான் ஆட வைக்க மாட்டேன் தெளிவா இருக்காரு. சோ ஐ மீன் தி சிஸ்டம் இஸ் ஐ மீன் வி ஆர் கெட்டிங் வாட் டென்னாக் இஸ் ட்ரைங் டு டு. சோ அது ரொம்ப கிளியரா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதெல்லாம் பண்ணல, பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த 15 மினிட்ஸ் ஸ்பெல்ல வந்து அவரு நான் என்னென்னலாம் சொன்னோம் எல்லாமே அவர் பண்ணாருன்னு. ஸோ அந்த அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றப்ப நல்லா தெரியுது, என்னெல்லாம் சொன்னோம் எல்லாமே பண்ணாரு ராஷ்வர்ட் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த ஆள் பண்ண மாட்டாருங்கிறத வந்து இங்க இன்டெரக்டா குத்தி காட்டுறாரு அப்படின்னு. பட் அது ஒரு பெரிய பேர்டன் இல்லையா? ஏன்னா இன்னொரு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க, players were actually extremely happy when he என்ன சொல்றது announced his desire to leave the club அப்படின்ட்டு. ஸோ அவர் போனா நிஜமாவே நல்லா இருக்கும் தான் தோணுது. பட் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மோஸ்ட் இல்ல டு வாட் ரொனால்டோ ஹஸ் இஸ் கோனா டாக் அபௌட் சம்திங் சார். என்ன என்ன பேசுறாருன்னு பாக்க, ரெண்டு வாரத்துல உண்மையே சொல்ல போறேன், சொல்வதெல்லாம் உண்மை சொல்லுங்க வித் ரொனால்டோ. ரெண்டு வாரத்துல ஐ மீன் பேசிக்கலி எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல. சோ ஆமா, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. ஆர்சனல் மேட்ச்க்கு முன்னாடி பாம்பா அப்படிங்கற ஒரு இன்டர்வியூட வந்தாருன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றாரு பாப்போம். ஐ ஹோப் தட் டசன்ட் ஆட் பிரஷர் டு आवर மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சனல், बिकॉज ஆர்சனல் ஆர் இன் வைல்ட் ஃபார்ம். ஆமா
ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மென்டலியும் எல்லாரும் கொஞ்சம் இருந்தால் சந்தோஷமா மேட்ச் பார்க்கலாம். அதுதான் திங்கிங். பட் நெவர்தலெஸ் டாக்கிங் அபவுட் ஆல் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், லைக் ஐ திங்க் pretty much everybody is okay or satisfied, apart from that we wish that we had Frankie or ஒரு பால் பிளேயிங் மிட்ஃபீல்டர் ஒரு கோல் கீப்பர் டுப்ராவுக்காக சைன் பண்ண போறோம் நம்ம, இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன், பட் மேபி ஒரு பெட்டர் கோல் கீப்பர் கொஞ்சம் அதாவது இந்த விண்டோவே ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் இவர் வந்து மண்டைக்கு மேல ஹூஸ் பால் ஆடுறது இன்னும் பார்த்தா வலிக்குது. ஓகே, பட் அட்லீஸ்ட் லிவர்பூல் மேட்ச்ல ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைட், பிகாஸ் ஐ குட் சி வாட் டிகே வாஸ் ட்ரைங். ஆக்சுவலி ஒரு டாக்டிக்கல் தெரிஞ்சு டிகே பாசிங் லாங் பால்ஸ் அது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருந்துச்சு. ஐ ஹோப் அந்த அந்த லெவல் ஆஃப் பிளே அந்த லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இட் உட் பி பெட்டர். ஐ குட் சி தட் இன் தட் லிவர்பூல் மேட்ச் அப்போ கொஞ்சம் கான்சியஸா இது பண்ண மாதிரி தோணுச்சு, லாங் பால்ஸ் எல்லாம் பிளே பண்ண மாதிரி தோணுச்சு. பட் யா ஆஃப் கோர்ஸ் சவுத்ஹாம்டன்ல வச்சிருக்கிறப்போ பிரச்சனை இருக்கு. சவுத்ஹாம்டன் கூட நம்ம லைக் அவங்க மிட் பிளாக்ல வந்து அவங்க தெளிவா வந்து டெஹேயாவை பிரஸ் பண்ணல, வரான் கிட்ட பால் போனோடனே வரானை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாசிங் லேனே இல்லாம வரானை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க டாக்டிக் வேற மாதிரி இருந்ததுனால டெஹேயா பெருசா எக்ஸ்போஸ் ஆல. பட் அகைன் அடுத்த மேட்ச் லெஸ்டர் கூட ஜேமி வார்டி வந்து டெஹேயாவோட கொண்டைக்கு தான் வருவாரு நேரா. இந்த ஏன்னு தெரியல. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து ஒரு யாருமே ஃபார்ம் இல்லாதவங்க வந்து ஆடிட்டு நம்ம கூட 100 அடிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெனி டைம்ஸ் யூ ஹவ் சீன் ஒரு ரிக்கி பாண்டிங் இருக்கட்டும், ஞாபகம் தெரியல ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு 200 அடிச்சுட்டு போனாரு, அப்புறம் திடீர்னு ஜாக் அலிஸ் வந்து அடிச்சுட்டு போவாரு, யார் யார் ஃபார்ம்ல அடிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் இருப்பாங்க இந்த சவுத்ஹாம்டன்ல, வார்ட் ப்ரோஸ், இவர் நம்ம வாடி ஃப்ரம் லெசிஸ்டர் ஒரு சாலா இருக்கணும், அவங்க ஆனுவல் பீட்டிங் ஆஃப் யுனைடெட் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஐ ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன் டு அஸ். அதுதான் ஒரு சாலா நடந்துருச்சு ஆல்ரெடி, ஒரு குருட்டுத்தனமா ஒரு ஓசி கோல் வந்துருச்சு நம்ம மேட்ச்ல, ஆனா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படியோ. என்ன சொல்றது, பவுண்ட் டு ஹேப்பன் தோணுது. There are set of players who are inevitable. Inevitable, kandipa adichiruvaanga appdinu oru bayama irukum. So let's see, I hope that it doesn't happen. கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சு. அஃப்கோர்ஸ் டூ டிஃபெண்டர்ஸ் எஸ்பெஷலி மார்டினஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்து போன எபிசோட்ல தனியா வேற புலம்புன ஹி வில் ப்ரூவ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ராங் அப்படின்னு கோவத்தோட அது ரெண்டு மேட்ச்ல நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கரெக்ட். அண்ட் ஆல்சோ லைக் ரொம்ப இஸ் ஆல்சோ புட்டிங் ஆல் இஸ் பிசிக்கல் இது. ஸோ ஐ ஹோப் லைக் டென் ஹாக் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் தட் ஆஸ்பெக்ட் அஸ் வெல். அந்த ரொட்டேஷன் எல்லாம் பண்ணி இது பண்ணோம், இல்லாட்டி இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆர் எஸ்பெஷலி வித் வரான். ஏன்னா வரான் வந்து ஒரு கிளாஸ் பாடி, ஸோ பார்த்து பார்த்து தான் அவரும் இன்ஜுரி ப்ரோன், சும்மா எப்படி என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஐ மீன் இட் இட்ஸ் ஃபேர் அண்ட் ஈஸி டு சே ஆஃப்டர் வி வான் 2 or 3 கேம்ஸ் லைக் வித் திஸ் செட் ஆஃப் பிளேயர்ஸில். ஸோ அந்த லாங் ரன்ல தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மலேசியா கிட்ட பர்டிகுலரா புடிச்சிருக்கிறது என்னன்னா, இன் கேம்லயே மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஹி இஸ் ட்ரைங் டு ரெக்டிஃபை. அந்த டைம்ல ஒரு ஃபார்வர்ட் ரன் கமிட் பண்றாரோ இல்ல கொஞ்சம் முன்னாடி இருக்காரோ இல்ல மேன் ஒருத்தர் பீட் பண்ணிட்டாலுமே ஹி இஸ் ட்ரைங் டு ரெக்டிஃபை இட் அப்போவே உடனே அந்த இன்ஸ்டன்ட்லயே. ஸோ இட் எல்லா டைமும் ஒர்க் ஆகுறது இல்லை, ஒன்று ரெண்டு டைம் ஹி கெட்ஸ் பீட் கம்ப்ளீட்டா. பட் அந்த ஒரு என்ன சொல்றது, எனர்ஜி அப் அண்ட் டவுன் கம்ப்ளீட்டா நம்ம அந்த மிஸ்டேக்கை உடனே சரி பண்ணி ஆனால் அடுத்த டைம் அதே மாதிரி மிஸ்டேக் பண்றது இல்லை அவரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஃபுல் ஒரு வைப்ரண்டான ஒரு பிளேயர் இன்னுமே அட்டாக்ல ஹி கேன் கான்ட்ரிபியூட் மோர், ஹி இஸ் ட்ரைங் டு கான்ட்ரிபியூட் மோர். பட் அதான் எரிக்சன் நல்லா ஆடுறாரு, பட் பாவம் அவரை வந்து டீப் மிட் ஃபீல்ட்ல போட்டு 70 நிமிஷத்துல வெரி கியூரியஸ் கேஸ் தோணுது. ஐ மீன் லிவர்பூல் யா இட் வாஸ் குட், பட் அகெயின் சவுத்ஹாம்டன் ஐ டோன்ட் நோ எப்படி தெரியுது, ரொம்ப மிக்சட் ஃபீலிங்கா இருக்கு அபவுட் மெக்டாமினி. எப்போ நல்லா ஆடுவான் எப்போ மோசமா. ஐ ஃபீல் வெரி வியர்ட் வாட்சிங் ஹிம் பிளே அகெயின் சவுத்ஹாம்டன். ஐ மீன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஐம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ்
எப்படி என்ன சொல்றனே தெரியல, ரொம்ப மோசமாவும் இருந்துச்சு அதே சமயத்துல ஓகே டீசன்ட்டாவும் இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட் மூணு மொமெண்ட்ஸ் வேர் லைக் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் மொமெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரே மேட்ச் குள்ளே அந்த இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இருந்தது, பட் ரொம்ப ஐ மீன் இஸ் ட்ரைங், அதுதான் பிரச்சனை தோணுது. இட்ஸ் பீன் டூ இன்கன்சிஸ்டன்ட் ஃபார் a very long time. ஒரு ஒரு பெரிய மேட்ச் வரும்போது ஹி ஷோஸ் ஹிஸ் கிளாஸ், தென் ஹி டிப்ஸ், தென் இஸ் ஐ மீன் பிரிட்டி மச் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கறோம் அப்படினு. இந்த இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஹி இஸ் ட்ரைங் டு அடாப்ட் ஹிம்செல்ஃப் டு வாட் டென் ஹாக் இஸ் ஆஸ்கிங், ஸோ அது இன்னும் கம்ப்ளீட்டா வர மாட்டேங்குது. சம்திங் லைக் வாட் ப்ரூனோ இஸ் ஆல்சோ டூயிங். ப்ரூனோ ப்ரூனோ என்னன்னா, ஒரு பாஸ் ட்ரை பண்ணிட்டாருன்னா அந்த பாஸ் போலன்னா அடுத்த வாட்டி ஐயோ ஓகே அவர் மைண்ட் வந்து ஐ திங்க் அந்த இது நம்மளுக்கு வருது. யூ ரிமெம்பர் ரைம், நான் வந்து திட்னா ஐ சென்ட் யூ எ மெசேஜ் ஸ்கோல்டிங் யா ரொம்ப ட்ரை பண்றேன், வி ஜஸ்ட் மீ நார்மல் டூ தட் பாஸ் ரொம்ப அவுட் சைடு ஃபுட்ல இன்சைட் ஃபுட்ல ரொம்ப சம்டைம்ஸ் யூ see that very ரொம்ப அம்பிஷியஸ் பாஸஸ் எல்லாம் யா யா அது ஒன்னு போல அப்படி ப்ரூனோவோட மைண்ட் வந்து திரும்ப அந்த உடனே அந்த பாஸ் ட்ரை பண்ண வைக்காது, வேற ஏதாவது பண்ண வைக்கும். சோ என்ன பிரச்சனைனா, ப்ரூனோவோட மைண்ட் வந்து ரொம்ப நிறைய யோசிக்கும். ஒரே நம்ம எப்படி இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் போடுவோமோ, ஒரு ஒரே ஒரு சினாரியோக்கு 15 காம்பினேஷன் போட்டு வச்சிருப்பாரு ஆல்ரெடி. சோ அதனாலயே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஐ கெஸ் மெக்டாமினே ட்ரைங் ஹார்ட், ஆனா சவுத்ஹாம்ப்டன் மேட்ச்ல ஆஃப் தி பால் வர்க் ரேட் வந்து மெக்டாமினே வேற லெவல்ல இருந்தது மேட்ச் ஃபுல்லா. சோ it's on the ball that has always been the problem McTominay and number possession aadrappo adu konja prachana varum and I mean again it completely solve pandrathukku namba or ball progressing midfielder ala Frenkie de Jong vaangirukkom but anyway namba vandu or 2-3 season ku munadi vandu enna signing venum appa ellame ketittirundhomo andha signing ah kadasiya vaangirukkom namba Carlos Enrique Casemiro. Yeah, Casemiro. It will be very interesting to see. Like Casemiro mother to be very honest. But yeah, let's see. அவர்தான் எனக்கு என்னோட என்ன சொல்றது ரொம்ப கியூரியஸா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சரிங்க. 12-13 மினிட்ஸ் வந்தாரு, ஆப்வியஸா வந்து நம்ம பிளேயர்ஸோட இதுக்கு முன்னாடி ஆடினது இல்ல, சோ அந்த ரிதம் கொஞ்சம் இல்லாம இருந்தது. பட் செட்டில் ஆயிட்டாருனா காசிமிரோ வில் பி சம்திங் எல்ஸ். டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ல பாலே வந்து அந்த ஆள் தாண்டி மோஸ்டா போவாது, ஸோ ரகலையா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு கியூரியஸான ஸ்டாட்டிஸ்டிக், இத்தனை வருஷம் லலிகால் ஆடி அந்த ஆள் ஒரு ரெட் கார்டு கூட வாங்கவே இல்லை, அண்ட் அந்த பொசிஷன்ல ஆடி அத்தனை ஃபவுல்ஸ் பண்ணி என்ன சொல்றது, இந்த ஃபெர்னாண்டினியோவும் ஃபபினியோவும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்களோ எனக்கு. ஐ ஹோப் காசிமிர் எஸ்கேப்ஸ் லைக் தட், பட் நம்ம என்ன சொல்றது நம்ம நேரத்துக்கு அப்படி அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல. மேபி மேபி அலெக்ஸ் ஃபெர்குசன் இருந்த காலத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி சிரிச்சிட்டே அப்படியே ஓடி இருக்கலாம், பட் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யா காசிமிர் இஸ் அ வெரி குட் அடிஷன், எஸ்பெஷலி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ஆடுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேயர். என்ன கூட அவருக்கு அங்க ஒரு க்ரூஸ் இருந்தாரு, இங்க வந்து க்ரூஸ் பதில வி நீட் சம்மன் டு டேக் கேர் ஆஃப் த பால் ரீசைக்கிளிங் ஆக்டிவிட்டி, அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அற்புதமான சைனிங் அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 2-3 சீசன்ஸ். ஏன்னா அது நம்ம வந்து மூணு கீ சைனிங்ஸ் மார்டினஸ் காசிமிரோ ஆண்டனி மூணு பேருக்கு ஓவர் பே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யுனைடெட் ரிவ்யூ எபிசோட்ல பேசுறப்போ கோல் கீப்பர் ஒருத்தர் கண்டிப்பா வேணும், பால் ப்ராக்ரஸிங் மிட்ஃபீல்டர் கண்டிப்பா வேணும்னு சொன்னோம். அதை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாவையும் நம்ம சைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ப்ராப்ளம் பட் பாப்பா கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் சீ ஹவ் வி டூ அகைன்ஸ்ட் லெஸ்டர். லெஸ்டர் முடிச்சுட்டு பெரிய மேட்ச் ஆர்சனல். ஆர்சனல் மேட்ச் தான் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் இருக்கு ஆர்சனல் மேட்ச். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்டேபிளான டீம் ஆயிட்டாங்க, நல்லா ஆடுறாங்க. ஐ மீன் அவங்களுக்கும் டெப்த் இஷ்யூஸ் இருக்கு, லைக் ஒன்னு ரெண்டு இன்ஜுரிஸ் வந்தா கொஞ்சம் கஷ்டம், அது எல்லாமே இருக்கு. பட் தி வே தே ஆர் பிளேயிங் ரிலென்ட்லெஸ்ஸா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளேல இருந்துட்டே இருக்காங்க. ஸோ அது நமக்கு எஸ்பெஷலி நம்ம கோல் கீப்பர் அப்ப அந்த மாதிரி எல்லாம் கேப்ரியல் யேசஸ் பிரஸ் பண்ணாருன்னு நம்ம முடிஞ்சோம் முடிஞ்சோம் இட்ஸ் ஒன் ஸ்கேரி பார்ட் ஏன். அண்ட் அது முடிஞ்சிட்டு எல்லாம் யூரோப்பாவும் ஸ்டார்ட் ஆகுது அதே டைம். இந்த வாட்டி நம்ம டிரான்ஸ்னிஸ்ட்ரியான ஒரு கண்ட்ரிக்கு போறோம், அந்த கண்ட்ரி வந்து ஆபீஷியலா இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆக்சுவலி. சோ அந்த இதுதானே ஷெரிஃப் ஷெரிஃப் டெரஸ்பூல் ஷெரிஃப். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒன் கை டிராவல்ட் தேர் டக்குன்னு மறந்துருச்சு. எஸ் ஷெரிஃப்
அங்கேயும் நம்ம போறோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்னு லாரியால் ரியால் சோசியடாட், அது அது ஒரு அது நம்ம ஆல்ரெடி ஆடி இருப்போம் ஒரு ரெண்டு சீசன் முன்னாடி யூரோப்பால. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. நம்ம ஆடுவோம் சரி, அண்ணன் ஆடுவாரான்னு பார்ப்போம். இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு. ஸோ லெட்ஸ் சீ வாட்ஸ் கோன் ஹேப்பன் டு மிஸ்டர் செவன். ஆஸ் பாலா செட், செவன் ஏழு ஏழரையா அவர் எங்களுக்கு ஏழரையா இல்லாம இருந்தா போதும் இந்த விண்டோ முடியறப்போ. லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். ஐ திங்க் தட்ஸ் ஆல் வி வாண்டட் டு டாக் அபௌட். வி ஆர் ஃபீலிங் குட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸும் கொஞ்சம் சில் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, சண்டை போடுங்க, தப்பு இல்லை. பட் ரொம்ப நமக்குள்ளே சண்டை வேண்டாம். மற்றவங்க கோல் பிரிட்ஜை மட்டும் எப்படி வேணாலும் தூக்கி போட்டு அடிச்சுக்கலாம், மற்றவங்களெல்லாம் விட்டுடலாம். இல்லாடி கோல் பிரிட்ஜை வந்து பிளாக் பண்ணுங்க. நான் வந்து எப்பயோ பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கோல்டுன்னு வார்த்தை கேட்டால் கூட டோன்ட் ஈவன் லுக் அப். ஸோ அதுதான் நாங்கள் பேசலான் இருந்தோம் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் ஷின்பேட் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் மை ஃப்ரெண்ட் பாலா சைனிங் ஆஃப். பை பை. Hi guys.